ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டுக்கூட்டிலேருந்து பட்டாம்பூச்சி எப்படி வருது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எங்களோட தோட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து பட்டு வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கோம். பட்டு வளர்ப்பு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இதுதான் வந்து பட்டுப்புழு. இது எங்கள் கைக்கு வரும்போது ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியான புழுக்களாக தான் இருக்கும். பட்டு புழுக்களோட உணவு வந்து மல்பெரி இலை. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மல்பெரி செடி. இந்த மல்பெரி செடிகளில் இருக்கிற இலைகளை நாங்கள் கட் பண்ணி காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு நேரமும் வந்து இந்த பட்டு புழுக்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்போம். வைக்கும்போது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த சின்ன புழு வந்து பெருசாகிட்டே வருது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து இந்த சின்னதாக இருந்த இந்த புழு பெருசாகி கூடு கட்டவும் ரெடி ஆகிடும். அந்த கூடு கட்ட ரெடியான டைமிங்கில் அந்த புழுவோட வாயிலிருந்து வந்து ஒரு சில்க் வந்து வரும், ஒரு நூல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த நூலை வச்சு வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். நான் வந்து இப்போ கூடு கட்ட ஆரம்பித்த 2வது நாள் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே பட்டுப்புழு இருக்குது, தன்னை சுற்றி வந்து அந்த கூடு கட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த புழுவே மறைஞ்சிரும். ஃபுல்லாக வெறும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கூடு மட்டும்தான் நமக்கு தெரியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு பட்டுக்கூட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பட்டுப்புழு இருக்குது, ஆனால் மயங்கின நிலமையில் இருக்குது. இந்த மயங்கின நிலமையில் இருக்கிற இந்த பட்டுப்புழு தான் நாளைக்கு வெடித்து பட்டாம்பூச்சியாக வரும். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் கொஞ்சம் பட்டுக்கூட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து காத்து போகிற மாதிரி மூடி வைக்கிறேன். 4 நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 4 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பட்டாம்பூச்சி வந்து கூட்டிலேருந்து வெளியில் வந்துருச்சு. ஒரு பட்டாம்பூச்சி வந்து இந்த பட்டுக்கூட்டிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பட்டாம்பூச்சி வந்து வெளியில் வந்துருச்சு, இது வர வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நான் இப்போது முழுமையாக பட்டாம்பூச்சி வெளியில் வந்த பட்டுக்கூட்டை வந்து காட்டுறேன். இந்த பட்டுக்கூட்டை பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு கேப் இருக்குது. ஸோ இது வழியாக தான் வந்து பட்டாம்பூச்சி வந்து வெளியில் வந்துருச்சு. கண்டிப்பாக இன்னொரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே, ஏன் எல்லா பட்டுக்கூட்டிலேருந்தும் பட்டாம்பூச்சி வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில பட்டாம்பூச்சி தானே வந்திருக்கு அப்படின்னு. அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக டேட் சொல்ல முடியாது. அந்த பட்டுக்கூடு வந்து என்றைக்கு வந்து முழுமையாக கட்டி முடிக்குதோ அன்னையிலிருந்து தான் கணக்கு. ஒவ்வொரு புழுக்களுக்கும் கூடு கட்டி முடிக்கிறக்கு டைமிங் வந்து முன்ன பின்ன 1 நாள் 2 நாள் வந்து மாறுபடும். அந்த டைமை பொறுத்து தான் வந்து பட்டாம்பூச்சி வெளியில் வரும். நான் வச்சுருந்த எல்லா கூட்டிலேருந்துமே பட்டாம்பூச்சி வந்து வெளியில் வந்துருச்சு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பட்டுக்கூட்டிலேருந்து பட்டாம்பூச்சி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இதிலிருந்து வந்து நம்ம நூல் வந்து எடுக்க முடியாது, அதாவது சில்க் வந்து நம்மளால எடுக்க முடியாது. அதனால நாங்கள் கூடு முழுமையாக கட்டி முடிச்சதையுமே சேல் பண்ணிடுவோம். அவங்க அதை அங்கே கொண்டு போய் சுடுதண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து பட்டு நூல் எடுப்பாங்க. அது ஒரு தனி ப்ராசஸ் அது. அதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சி தான் வந்து அடுத்து வந்து முட்டை வைக்கும். அதாவது இந்த சின்ன சின்ன அந்த புழு வந்தது பார்த்திங்களா, அந்த புழு வந்து இந்த பட்டாம்பூச்சியோட முட்டையிலிருந்து தான் வருது. ஸோ அந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இதை நம்ம பாதுகாத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து முட்டை வைக்கும். அந்த முட்டையை நம்ம பாதுகாத்து வச்சு அதிலிருந்து பட்டுப்புழுக்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதிலிருந்து பார்த்தாலே தெரியும் இது ஒரு சர்க்கிளான ஒரு ப்ராசஸ். எப்படின்னா பட்டாம்பூச்சி அது முட்டை வைக்கும், அதிலிருந்து வந்து இளம்புழு வெளியில் வரும், அந்த புழுக்களுக்கு மல்பெரி இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசாகி வாயிலிருந்து சில்க் வரும், அந்த சில்க்கை தன்னை சுற்றி கூடு கட்டி பட்டுக்கூடு வரும், அந்த பட்டுக்கூட்டிலேருந்து வெளியில் பட்டாம்பூச்சி வரும், திருப்பி அது வந்து முட்டை வைக்கும். அந்த மாதிரி வந்து இது ஒரு சர்க்கிளான ஒரு ப்ராசஸ் தான். இதை எங்கள் அம்மாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அந்த இடத்தெல்லாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. இந்த க்ளீனிங்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பட்டு வளர்ப்பில். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நினச்சோம் அப்படின்னா கடையில் போய் ஒரு பட்டு சாரீ ஈஸியாக வாங்கிடுறோம், பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். பட்டு சாரீ மட்டும் கிடையாதுங்க, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நிறையா பேர்த்தோட உழைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக மறந்துடவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.